வணக்கம். என்னுடைய பெயர் பூசீரத்தினம். என்னுடைய தகப்பனார் பெயர் சின்னப்பா. என்னுடைய தாயார் பெயர் ராஜம்மாள். இவர்களுக்கு பிறந்தவர்களில் நான் மூன்றாமவர். என்னுடைய சகோதரர்கள் இரண்டு பேர்கள். என்னுடைய சகோதரி ஒரு பெண். இவர்களில் இவர்கள் எல்லாம் யாரும் இப்போது உயிரோடு இல்லை. நான் மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றேன். புரிமேடு கிராமத்தில் 5ஆம் வகுப்பு வரையில் படித்தவன். ஊசூரில் 5ஆம் வகுப்பு மீண்டும் ஒரு முறை படித்தேன். பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரையிலும் ஊசூர் பள்ளியில் படித்தேன். பிறகு ஊரிசு கல்லூரியில் பியூசியும் முத்துரங்கம் அரசு கல்லூரியில் பிஏ இளம் கலை வகுப்பும் படித்து முடித்திருக்கின்றேன். பின்னர் சென்னைக்கு சென்று பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றேன். அதன் பிறகு உடனடியாக அந்த காலத்தில் மிக எளிதாகவே வேலை கிடைத்த காரணத்தினால் நான் திருவண்ணாமலையில் 1971 பணியேற்றேன். அங்கிருந்து 73 இறுதியில் வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து பணியேற்றேன். 79 வரையிலும் அங்கே பணியேற்றி பிறகு திருத்தணிக்கு சென்று பணி புரிந்திருக்கின்றேன். மொத்தமாக 32.5 ஆண்டுகள் நான் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஓய்வு பெற்று இப்போது 20 ஆண்டுகள் ஆகிறது. இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே என் குடும்ப பின்னணியை வைத்து பார்க்கிற போது நான் ஒரு பெரிய படிப்பாளியோ பெரிய படைப்பாளியோ இல்லை. எழுத்துத்துறையில் அவ்வளவாக ஆர்வம் இருந்ததில்லை. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் 1961 எனக்கு விடுப்பு போல ஓராண்டு காலம் இடைவெளி இருந்தது, கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு என்னவோ தோன்றியது. மூவாவனுடைய புத்தகங்களையும் பொன்னியின் செல்வன் போன்ற கல்கியினுடைய நூல்களையும் படித்ததன் விளைவா என்ன என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் சில நகரங்களுக்கு தென்னிந்திய பயணம் சென்றிருக்கிறேன். பல புகைப்படங்களை எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த புகைப்படங்களை வைப்பதற்காக ஒரு பெரிய ஆல்பம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தயாரித்தேன். அதில் புகைப்படங்களை வைத்தது போக நேரு சொன்னார், காந்தி சொன்னார், காமராஜர் சொன்னார் என்று எழுதி வந்த எனக்கு திடீரென்று தோன்றியது, ஏன் இவர்கள் சொல்வதை நாம் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எனக்கு என்ன தோன்றியதோ அவைகளை மட்டுமே நான் எழுதி வந்தேன். அவைகளையெல்லாம் தொகுத்துதான் பிந்தைய நாளில் ஒரு பெரிய புத்தகமாக வைத்திருக்கின்றேன். அதைத்தான் தேடல் என்கின்ற தலைப்பிலே ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றேன். அந்த நூலைத்தான் பிறகு பிந்தைய காலங்களிலே மணிமேகலை பிரசுரத்தார் தேடலில் கிடைத்த அற்புத விஷயங்கள் என்கின்ற நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2001-2002 இந்த ஆண்டுகளிலே கல்லூரி அளவில் ஏதேனும் ஒன்று செய்ததாக வேண்டும், வெளியில் வருவதற்கு முன், ஓய்வு பெறுவதற்கு முன் இதனை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே புத்தகங்களாக வெளியிட்டிருக்கின்றேன். கட்டுரை நூல் என்ற விளைவில் வெள்ளத்தனை என்ற புத்தகமும் மௌன ஓசைகள் என்ற கவிதை நூலும் நான் வெளியிட்டேன். அந்த தேடல் இந்த 3 நூல்களையுமே மணிமேகலை பிரசுரத்துக்கு அனுப்பி இதனை நூல்களாக வெளியிட முடியுமா என்று கேட்டேன். பலரை கேட்டிருக்கிறேன். திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களிலே நான் கடிதம் எழுதி யாரேனும் நூல்களாக வெளியிடுவீர்களா என்று கேட்டபோது மணிமேகலை பிரசுரத்தார் தான் முதல் முதலாக எனக்கு பதிலளித்தார்கள். எனவே இதுவரையிலும் எழுதிய அத்தனை நூல்களும் அவர்களே வெளியிட நான் ஒப்புதல் தந்து எந்த பணத்தையும் எதிர்பார்க்காமல், ராயல்டி என்று சொல்வார்களே அவைகளெல்லாம் எதிர்பார்க்காமல், இதுவரையிலும் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி அவர்களே வெளியிடுமாறு செய்திருக்கின்றேன். 10 ஆண்டுகள் ஏறக்குறைய நூல் வெளியீட்டு விழாக்களிலும் நான் கலந்து கொண்டிருந்திருக்கின்றேன். அந்த நிகழ்வுகளையும் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றேன். இவற்றுக்கு அடிப்படையாக இருந்தது இன்னொரு செய்தியை நான் சொல்லுவேன். என்னுடைய திருமணம் நடந்தது 1973. அந்த திருமணத்தின் போது வருகின்றவர்களுக்கு ஒரு புத்தகமாக தர வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு கல்லூரி ஆண்டு மலரிலும் நான் எழுதி வந்த கட்டுரைகளையெல்லாம் ஏறக்குறைய ஒரு சிறு தொகுப்பாக போட்டு சிரிக்கும் சிந்தனைகள் என்கின்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை நூலை புத்தகமாக போட்டு ஏறக்குறைய அன்றைக்கு அது 500 ரூபாய், பெரிய அளவு, பெரிய தொகை அது. 500 ரூபாயை கொடுத்து 500 புத்தகங்களை போட்டு திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு அந்த நூல்களை நான் தந்திருக்கின்றேன். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஏதேனும் செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணத்திலே தான் மணிமேகலை பிரசாதத்தாரிடம் 3 புத்தகங்களையும் கொடுத்து அவர்கள் அது 4ஆக பிரித்து தலைப்புகளை சற்று மாற்றி வெளியிட்டார்கள். இந்த நூல்களை வெளியிட்ட பிறகு அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், என்னை செய்ய முடியும் என்று எண்ணிய போது பேராசிரியர் தாமோதரன் என்கின்ற அவர் திருமந்திரத்தை பற்றி எனக்கு சொல்ல கொஞ்சம் பிடிப்பு ஏற்பட்டது. அந்த நூலில் இருக்கின்ற
ஓமானங்கள் ஓமைகள் இவைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டால் என்ன என்று நான் முதலில் ஒரு நூலை வெளியிட்டேன். பிறகு மூன்று நூல்கள் அது தொடர்பாக திருமந்திரமும் பிற தமிழ் இலக்கியங்களும் என்கின்ற முறையிலே நான்கு நூல்கள் வெளியிட்டேன். சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து என்ன அடுத்து என்ன என்ன எண்ணிய போது ஒவ்வொரு நூலாக நான் வெளியிட ஆரம்பித்தேன். இவ்வாறாக வெளியிட்ட போது அமெரிக்காவிற்கு சென்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றால் என்ன பயன் அப்படின்னு நினைச்ச போது இதையே கடித வடிவிலே நான் அந்த கட்டுரைகளை அமைத்து எழுதி பிறகு நூல்களாக நான் வெளியிட்டிருக்கின்றேன். இவ்வாறாக இன்றைக்கு ஏறக்குறைய 35 நூல்களுக்கு மேலாக நான் எழுதினாலும் கூட ஒரு திருப்தி இல்லை. ஒரு நூலை எழுதிவிட்டால் அதை உடனடியாக நான் சற்று கொஞ்சம் நேரம் மறந்து விடுவேன். நான் என்ன எழுதினேன் என்பதை மறந்து விடுவேன். அதை எடுத்து தொலைவில் வைத்து விடுவேன். அடுத்து என்ன அடுத்து என்ன எழுதலாம் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் மட்டும் என்னுடைய நோக்கில் இருந்து கொண்டே இருக்கும். எழுதிய நூல்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. மீண்டும் இந்த நூல் எழுதினேன் என்று அவரை பற்றி நான் நினைவில் வைத்திருக்குவது கூட கிடையாது. எனக்கு நினைவாற்றலும் மிக குறைவுதான். இருந்தாலும் கூட பல நூல்களை நான் ஆக்கியிருக்கின்றேன். இது எந்த அளவுக்கு தமிழ் உலகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அந்த திருமந்திரத்தில் ஊமைகள் என்கின்ற நூல் மட்டும் மைசூரிலே இருக்கின்ற மைய அரசாங்கத்தின் நிறுவனம் இந்தியன் லாங்குவேஜஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் அந்த நூலை தெரிவு செய்து ஒரு 250 பிரதிகளை வாங்கி எல்லா கல்லூரிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். இதே போல இன்னொரு நூல் திருமந்திரம் சம்பந்தப்பட்ட நூல் சே யோகசுந்தரனார் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. தனியார் அறக்கட்டளை இருக்கிறது வேலூரிலே. இவர் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், ஊரிசு கல்லூரியில் முன்னாள் பேராசிரியர். அவர் பெயரிலே இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பானது என்னுடைய நூலை தெரிவு செய்து இரண்டாம் பரிசு வழங்கினார்கள். இவ்வாறாக பலர் பல விதங்களிலே எனக்கு பட்டங்களையும் தந்திருக்கிறார்கள் அல்லது ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். இந்த சான்றிதழ்கள் எல்லாம் ஒருவேளை அரசாங்கம் கொடுத்தால்தான் பெரிய சான்றிதழ் என்று சிலர் சொல்வார்கள். சிலர் தனியார் அறக்கட்டளைகள் எத்தனையோ இருக்கின்றன, அவைகளெல்லாம் கூட எனக்கு தந்திருக்கின்றன. இவ்வாறு பல விடங்களிலே பல அமைப்புகளின் மூலமாக எனக்கு பல விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள், பட்டங்கள் வழங்கியிருக்கிறார்கள். பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன். இதுவரையிலும் நான் கொழும்பு, மொரீஷியஸ் நாடு, அதே போல ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, அமெரிக்கா, மலேசியா இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் நேரடியாகவே சென்று வந்திருக்கின்றேன். எங்கு சென்றாலும் அதனை ஒரு நூலாக்கம் செய்ய முடியுமா என்பதை மட்டுமே நான் பார்த்து வந்திருக்கின்றேன். நூலாக்கமும் செய்திருக்கிறேன், வெற்றியும் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லலாம். இதுவரையிலும் ஏறக்குறைய 50 கிட்டத்தட்ட கடிதங்கள வடிவில் அந்த கட்டுரைகளை நான் எழுதியிருக்கின்றேன். இந்த நூல்களை எழுதி வெளியிட்ட பிறகு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் ஏறக்குறைய 22 கல்லூரிக்கும் மேலாக இங்கே இருக்கின்ற ஜெயின் கல்லூரி வாணியம்பாடி, இஸ்லாமிய கல்லூரி வாணியம்பாடி, திருப்பத்தூர் சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ், குடியாத்தம் திருமகள் கல்லூரி, திருத்தணி அரசு கலைக்கல்லூரி, செய்யாறு அரசு கலைக்கல்லூரி, வாலாஜாபேட்டையில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரி, ஆற்காடியில் இருக்கிற ட்ரிபிள்ஏ கல்லூரி, மேல்விசாரத்தில் இருக்கிற அப்துல் ஹக்கீம் கல்லூரி, ஸ்ரீ ஆர் மகாலட்சுமி கல்லூரி ஆற்காடு விழாப்பாக்கம், இந்த கல்லூரிகள் போக இங்கே வெள்ளூரிலே இருக்கின்ற பல கல்லூரிகளுக்கும் நான் 2-2 பிரதிகள் என்னுடைய சொந்த செலவிலே அனுப்பி வைத்திருக்கின்றேன். இதற்காக எந்த கட்டணத்தையும் எதிர்பார்த்ததில்லை. எதற்காகவும் யாரிடத்திலும் எந்த பணத்தையும் நான் வாங்கி கொண்டதும் கிடையாது. இது அது மட்டுமல்லாமல் என்னுடைய உறவினர்கள் ஏறக்குறைய ஒரு 50 மேற்பட்ட உறவினர்கள், நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள், என்னுடன் பணியாற்றியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் இந்த நூல்களை அனுப்பி வருகிறேன். பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, அதே போல நாகர்கோயில் இந்த இடங்களுக்கெல்லாம் என்னுடைய நூல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் என்னுடைய இந்த எழுத்து திறமை என் மகளுக்கோ மகனுக்கோ அதிகமாக செல்லவில்லை. அது மட்டுமல்ல, நான் எந்த நூல் எழுதினாலும் அவர்கள் அதை அக்கறையாக எடுத்துக்கொண்டதில்லை. எந்த நூல் வாங்கி வைத்தாலும் அவர்கள் படிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் துறை வேறு ஒன்றாக மாறிவிட்டது. பெரும்பாலும் இரண்டு பெயர்களுமே பொறியியல் கல்லூரியில் படித்த காரணத்தினாலே இந்த இலக்கியங்களில் அவர்களுக்கு அவ்வளவு நாட்டம் இருக்கவில்லை. இருந்தாலும் என் மனைவியை சற்று ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஏறக்குறைய சில கவிதைகளாக, உரைநடை கவிதைகளாக அவைகளை எழுதி எழுதி வாட்ஸ்அப்பில் போட்டு
புலனத்தில் போட்டு அவர்கள் உற்றார் உறவினர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம், அந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து நான் ஒரு நூலாகவே வெளியிட்டு என்னுடைய மனைவிக்கு நான் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் வேற எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் என்ன செய்தோம்? பெரும்பாலும் பெண்கள் கேட்பது எனக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான். வீடு வாங்கி கொடுத்தீர்களா, மனை வாங்கி கொடுத்தீர்களா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு நூலை நாம் வெளியிட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்திலே, மீண்டும் கிடைக்குமா என் தாயின் வழி என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு கவிதை நூலை அவருக்காக நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் சில கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், அவைகளெல்லாம் ஒரு நூலுக்கு போதுமானவைகள் அல்ல என்கின்ற காரணத்தினாலே மீண்டும் அதனை நான் செயல்படுத்தவில்லை. எனவே இந்த மீண்டும் கிடைக்குமா என் தாயின் மடி என்பது பல பேர்கள் பாராட்டி இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது.